ஹெர்போக்யூர்னர்லேருந்து மருத்துவர். இது வரைக்கும் உள்ள ஆடியோக்கள் உங்களுக்கு நிறைய பயன்பெற்றிருக்கும் என்ற நம்பிக்கையில் மேலும் மேலும் ஆடியோக்கள் நாங்கள் போடுறோம். அதற்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்த அன்பு நேயர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். பயன்படுது அப்படிங்கிறனால தான் நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் என்கரேஜ் பண்ணுறீங்க, நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கான சந்தேகங்கள் வந்து எங்களுடைய ஆடியோ மூலம் நிவர்த்தியாகவும் சொல்லி எங்களுக்கு பேசி அனுப்புகிறீங்க, ரொம்ப நன்றி. கால் பண்ணி வாழ்த்து சொல்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பிற வைத்தியர்கள் கூட எங்களுக்கு கால் பண்ணி மிக அருமையாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு வாழ்த்தும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எப்போவுமே ஒரே துறையில் உள்ள ஒருவர் ஒருவரை பாராட்டுறங்கிறது மிக அரிதான ஒரு விஷயம். அப்படி பாராட்டும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம், யார் என்ன சொன்னால் என்ன செய்தால் என்ன மக்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள நல்ல உள்ளங்கொண்ட வைத்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பேசுகிறது பிடிக்காத வைத்தியர்களும் இருக்காங்க. யார் எப்படி இருந்தாலும் சரி, இது போய் சேர்ற இடம் நல்லதாக போய் சேர்ந்துச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம்தான். இப்போ நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லார்ட்டையும் இருக்க மேலாளர் கேள்வி அறியாமையினால் அவங்க கேட்குறது, பீர் குடித்தா வெயிட் ஏறுமா, பீர் குடித்தா உடம்பு ஏறுமா, ஒல்லியாக இருக்கிற உடம்பு, லீனாக இருக்கிற உடம்பு, நோஞ்சான் போர் இருக்கிற உடம்பு, பார்க்கவே எலும்பு தோலுமாக இருக்கிற உடம்பு, ஸ்கேனு எக்ஸ்ரே மாதிரி இருக்கிற உடம்புகளெல்லாம் பீர் குடித்தா உடம்பு ஏறுமான்னு சொல்லி இந்த மக்கள் தவறான பாதைக்கு இழுத்து செல்லப்படுறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்துகிட்ருக்கு. இது முற்றிலும் தவறு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீர் குடித்தா உடம்பு ஏறுமான்னு சொல்லதை விட மோர் குடித்தா உடம்பு ஏறுமா சொன்னிங்கன்னா அது கண்டிப்பாக சரின்னு சொல்லுவேன். அது எப்படி மோர் குடித்தா உடம்பு ஏறணும் கூட நீங்கள் கேட்கலாம். உடம்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் உடம்பில் உள்ள வெப்பநிலைகள், உடம்புடைய சூடு. தேவையில்லாத சூடை சொல்லிகிட்ருக்கோம். மிதமான வெப்பம் எல்லாருக்கும் இருக்கும். உடலுக்கு தேவையான வெப்பச்சூடுகள் கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் போயிருந்தால் நம்ம உயிர் வாழ முடியாது. அதனால் இந்த வெப்பத்தை குறைப்பதற்காக பீர் குடிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் உங்களை தவறான கவனத்தை செலுத்தி உங்களை தவறான பாதைக்கு கொண்டு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அது உங்களை முழு நேர குடிகாரனாக மாற்றிவிடும். ஆல்கஹால் இல்லை, வெறும் பீர் தானே, பார்லி தண்ணி தானே என்றெல்லாம் உங்கள் மனசை மாற்றி உங்களை மதுபானம் அருந்துவதற்காக அவர்கள் தூண்டி முடிவில் நீங்கள் போதைக்கு அடிமையாகி முழுநேர குடிகாரனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக தவறான வழியில் உடம்பு ஏற்றுறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் மூலம் உடம்பு ஏறுமா அப்படிலாம் கேட்டலாம் என்கிட்ட வருவாங்க, ஃபோனில் பேசுவாங்க. முற்றிலும் தவறான ஒரு விஷயம், இயற்கைக்கு புறம்பானது. உடம்பை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஏற்றுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன் அதை நல்லா கேட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தாகம் எடுக்கும் நேரங்களில் வந்து மோர்பானங்கள் மற்றும் வீட்டில் உள்ள கஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்க, முந்தைய நாள் வடித்த தண்ணீர்கள் இருந்தால் அதை குடித்து பழகிட்டு வாங்க. அதாவது தாகம் எடுக்கும்போது வெறும் தண்ணீருக்கு பதிலாக அதை குடிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சாப்பாடும்போது ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டில் தயிர் சேர்த்துக்குங்க. எப்படி சாப்பாடு சாப்பிட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் தயிர் சாப்பிடணும். சாதாரண மனிதர்கள் எல்லாருமே, சாதாரண மனிதர்கள் எல்லாருமே வந்து தயிர் எடுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு ஹோட்டலில் போனால் மட்டும் தயிர் சாப்பிடுவாங்க, கல்யாண வீட்டில் மோர் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் சொல்ல வர விண்ணப்பம் என்ன, உடம்பு ஏற்றணுங்கிறதுக்காக அக்கறைப்படுற, முயற்சி பண்ணுற, அதற்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிற எல்லோரும் கண்டிப்பாக தினந்தோறும் தயிர் எடுத்துக்கணும். அது ஒரு முக்கியமான உணவாக சேர்த்துங்க. தினந்தோறும் உங்கள் உடம்பு, அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நெய் சேரணும் கண்டிப்பாக. அது தோசையில் இட்லி பொடியில் ஊற்றினாலும் சரி தான், நீங்கள் தோசையில் ஊற்றினாலும் சரி தான், சாப்பாட்டை எடுத்தாலும் தினந்தோறும் நெய், வெண்ணெய், பால், அதாவது நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக பால் குடிக்க ஆரம்பிச்சுருங்க. தினந்தோறும் பால் குடிக்கணும், மோர் குடிக்கணும், தயிர் எடுத்துக்கணும், நெய் வெண்ணெய் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதை எந்தெந்த சாப்பாட்டில் எப்படி எடுக்கணுமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. டெய்லி எல்லாருமே வந்து கடைக்கு சாப்பிடும்போது மட்டும் ஆம்லேட் சாப்பிட்றதை பார்த்துருப்பீங்க. அந்த ஆம்லேட் வந்து கண்டிப்பாக அப்படி சாப்பிடக்கூடாது. நீங்கள் அதுக்கு பதிலாக டெய்லி 2 எக் அவிச்சு சாப்பிடுங்க. அது வந்து உங்களுக்கு உடம்பு ஏற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற முயற்சி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். நான் சொல்கிறது அப்படியே பட்டியல் போட்டுவிங்க. கண்டிப்பாக பால், தயிர், வெண்ணெய், மோர் டெய்லி 2 எக் கம்பல்சரி எடுக்கணும். கம்பல்சரி மீன் வகைகள் எடுக்கணும், மட்டன் சார்ந்த வகைகள் எடுக்கணும். சூப்பு சாப்பிட சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அதே எடுக்கணும்.
நான் சொல்கிற பர்டிகுலர் எல்லாம் டெய்லி தினந்தோறும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடம்பு உங்களுக்கு வைக்கும், நல்ல சதப்பிடிப்பு கொடுக்கும். இது இயற்கையிலான உணவுகள், இதை கடைப்பிடிச்சு பாருங்கள். இதில் முடியாதவங்க கண்டிப்பாக எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட சரீர உடம்பை வந்து, சார் இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம் ஆனாலும் எங்களுக்கு உடம்பு ஏறலை அப்படின்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இது தெரிஞ்சவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணி முடியாதவங்களுக்கு நாங்கள் உறுதுணைப்படுகிறோம். இது தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எதிர்காலத்தில் நல்ல ஒரு சரீரம், தோல் பலம், ஒரு ஆன்மகத்துக்கான புடோச்சரமான உடம்பை கொண்டு வரதுக்கு இது மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னொரு ஆடியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.